எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் 17வது நாள் போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ரெண்டு தரப்புலையும் பேரழிவு வந்து நடக்குது. இல்லை அர்ஜுனனால் பேரழிவு கௌரவர் தரப்புக்கு வருது, பீமனால் ஒரு பேரழிவு கௌரவர் தரப்புக்கு வருது. இதுக்கடையில் உத்தம ஊர்ஜஸ் கர்ணன் மகன் சுசேஷனை நான் கொண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு கர்ணன் உத்தம ஊர்ஜஸை தோற்கடிச்சான், உத்தம ஊர்ஜஸ் பின்வாங்கினான், அதுக்கடுத்து சிகண்டி அவனை காப்பாற்றிட்டு போனான். இப்படியாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய தேரோட்டி விசோகன்ட்ட வந்து பீமன் வந்து கேட்குறான், அர்ஜுனன் வந்துட்டானா என்னன்னு சொல்லி தெரியலை, யுதிஷ்டனுக்கு என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ ஆயுதம் மிச்சம் இருக்குன்னு சொல்லி கேட்டான்னு பார்த்தோம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து விசோகன் பதில் சொல்கிறான், அவன் கடைசியில் அர்ஜுனன் வந்துட்டான் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதுக்கு பிறகு அந்த விஷயத்தில் மகிழ்ந்து பீமன் அவனுக்கு பரிசு அளித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து பீமன் இப்படி படையை அழிக்கிறத பார்த்து துரியோதனன் சகுனியை ஏவறான், அதுக்கப்புறம் ஒரு படையை ஏவறான், அது எல்லாத்தையும் வந்து பீமன் தோற்கடிக்கிறான். இப்படியா பீமன் சகுனியை தோற்கடிச்சு விரட்டினப்போ சகுனியோட தோல்வியால் வீரர்கள்லாம் பின்வாங்கி ஓடுறாங்க. அந்த படை வந்து சிதறி ஓட ஆரம்பிக்குது. சிதறி ஓடின கௌரவ வீரர்கள் எல்லாரும் போய் கர்ணனை தஞ்சமடைகிறாங்க, கர்ணா என்னையை காப்பாற்று, எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு பக்கம் பீமன் வந்து படையை அழிச்சிக்கிட்டு தான் இருக்கான். கர்ணன் பீமனை எடுத்து வராமல் வேற ஒரு பக்கத்தில் போய் பாஞ்சால படையை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே பீமனால் தோற்கடிக்கப்பட்டு தான் வீரர்கள்லாம் கர்ணன்கிட்ட வராங்க. அந்த நேரத்தில் கர்ணன் என்ன செஞ்சுருக்கணும், பீமனை எடுத்து வந்திருக்கணும். ஆனால் அவன் பீமனை எடுத்து வரல. இன்னொரு பக்கத்தில் அர்ஜுனன் உள்ள வந்து அவன் ஒரு பக்கம் அழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல கர்ணன் இவர்கள் ரெண்டு பேரையும் எடுத்து வராமல் வேற ஒரு பக்கத்தில் பாஞ்சால படையை போய் அழிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ கர்ணனை எடுத்து அந்த பாஞ்சால படையை பாதுகாக்கிறதுக்காக சிகண்டி, திருஷ்டதிம்னன், நகுலன், சகாதேவன், உப பாண்டவர்கள், சாத்திகி எல்லாரும் வராங்க. அவர்கள் எல்லாரும் கர்ணனை எதிர்த்துன்னு சண்டை போடுறாங்க. ஆனால் கர்ணன் வந்து அவர்கள் எல்லாரையும் சாதாரணமாக அடிக்கிறான். சாத்திகி வந்து வழக்கமாக ஒரு பெரிய வீரன், அவன் வந்து எல்லாரையும் தாக்குவான், கர்ணனை பலமுறை தோற்கடிச்சிருக்கான். அதே மாதிரி கிருதவர்மனை தோற்கடிச்சிருக்கான், கிருபரை தோற்கடிச்சிருக்கான். ஆனால் 17வது நாள் போரில் மட்டும் எந்த இடத்துலையும் சாத்தியோட கை உயர்ந்த மாதிரி கர்ணனோட கை தாழ்ந்த மாதிரி இல்லை. கர்ணன் விஜயத்தை எடுத்துகிட்டு வந்த பிறகு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். அதனால் சாத்திகியோட ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியலை. சாத்திகியோட வில்லை இந்த இடத்துல கர்ணன் வந்து அறுக்கிறான். அதுக்கடுத்து சகாதேவனோட வில்லையும் கொடிமரத்தையும் கர்ணன் அறுக்கிறான். இன்னொரு பக்கம் உப பாண்டவர்களோட குதிரைகளை வந்து கொள்றான். இந்த மாதிரி கர்ணன் தன்னை எடுத்து வந்த எல்லாரையும் வந்து தோற்கடிக்கிறான். கர்ணன் அதுக்கு பிறகு படையை வந்து அழிக்கிறான். இன்னொரு பக்கம் அங்கே பீமனையும் அர்ஜுனையும் தவிர்த்துட்டு வந்துட்டான். இப்போது கர்ணனால் இப்படி பாண்டவ படைக்கு பேரழிவு வரதை பார்த்துட்டு துரியோதன் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு துச்சாதனன், கிருதவர்மா, கிருபாச்சாரியார் எல்லாருக்கும் உற்சாகம். அவர்களும் வேகமாக போர் செய்கிறாங்க. இதுக்கிடையில் வேறொரு பக்கத்தில் சிகண்டியும் திருஷ்டதிம்னனும் கௌரவப்படையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பீமன் அர்ஜுனன் அழிச்சிக்கிட்டு இருக்கிறது வேற ஒரு பக்கம், இங்கே சிகண்டியும் திருஷ்டதிம்னனும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கர்ணனால் தாக்கப்பட்டு பாண்டவ படை வந்து சிதறுது. அர்ஜுனன் பாண்டவ படை சிதறதை பார்த்துட்டு கர்ணனை நோக்கி வாரான். அவன் கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறான், கிருஷ்ணா நீ கர்ணனை நோக்கி தேர ஓட்டு, கர்ணனை எடுத்து சண்டை போடுவோம் அப்படின்னு. கிருஷ்ணனும் தேரோட்ட அவன் கர்ணனை நோக்கி வாரான். இப்போ வந்து அதை பார்த்துட்டு சல்லியன் வந்து பேசுகிறான், ஓ கர்ணா நீ எதிர்பார்த்தவன், நீ பலகாலமாக எதிர்பார்த்தவன், நான் உன்னை நோக்கி வாரான், உன்னை எதிர்த்து தான் சண்டை போட வாரான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவன் தன்னை எதிர்த்து வந்த மற்ற வீரர்கள் சின்ன சிறு வீரர்கள் எல்லாரையும் தவிர்த்துட்டு அவர்களை தோற்கடிக்காமல் அவர்கள் கூட ரொம்ப நேரத்தை வீணாக்காமல் உன்னையை நோக்கியே வாரான். யுதிஷ்டனை நீ நேற்று சிதைச்சதுனால கோபத்தோடு வாரான்னு சொல்லி நினைக்கிறேன். யுதிஷ்டன் மேலே நீ கை வச்சுட்டு அதனால் அர்ஜுனன் கோபத்தோடு வாரான். அவனை எதிர்க்க நம்ம படையில் இருக்க ஒருத்தராலையும் முடியாது, உன்னால் மட்டும்தான் முடியும். நீ அதனை எதுக்குறத ரொம்ப நாளாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்க, அவனை எதுக்கணும் எதுக்கணும்னு சொல்லி. இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ அவனை தவிர்த்துட்டு செல்லாமல் அவனை நோக்கி சண்டை போடப்போ. இன்னொரு பக்கம் உனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது என்ன அப்படின்னா, வழக்கமாக அர்ஜுனோட தேரை அவனுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் யுதாமன்யு உத்தமோஜஸ் ரெண்டு பேர் நின்று பாதுகாப்பாங்க. அவனுடைய தேருக்கு பின்பக்கத்தில் யாராவது வீரர்கள் நின்று பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்போடு அர்ஜுனன் இருப்பான். ஆனால் இப்போது யுத்தமோஜஸ் உதாமன்யு ரெண்டு பேரும் அவனோட தேரை பாதுகாக்கலை. அதனால் அர்ஜுனன் வந்து தனி அவனை நோக்கி வரான், உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சல்லியன் வந்து பேசுகிறான். இப்போ வந்து கர்ணன் அவனுக்கு பதில் பேசுகிறான், ஓ சல்லியரே நீர் வந்து திருந்திட்டீர், துரியோதனுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டீர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வலிமையை நீர் பார்ப்பீர், நீர் மட்டும் சிறப்பாக தேர் ஓட்டினா நான் வந்து சிறப்பாக போர் செய்வேன், அந்த ரெண்டு கிருஷ்ணர்களையும் கொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. உண்மையில் கிருஷ்ணர்கள் கிருஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக அப்படின்னா, கருப்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக சொல்லப்படும். திரௌபதி வந்து ரொம்ப கருப்பாக இருந்தவா, அதனால் அவளுக்கு கிருஷ்ணை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கிருஷ்ணர்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தத்தில் அப்படின்னா, கிருஷ்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேர் ரொம்ப கருப்பாக இருந்தாங்க. கிருஷ்ணன் ரொம்ப கருப்பாக இருந்தா அந்த நிறத்தை வச்சு தான் அவனுக்கு அந்த கிருஷ்ணன்கிற பேரே வந்து உண்டு. கண்ணா அப்படிங்கிற பேரும் வந்து உண்டு. இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க. இதில் அந்த ரெண்டு கிருஷ்ணர்களையும் நான் கொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பிறகு
கர்ணன் அர்ஜுனனை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறான். இவன் வந்து ஒரு சிறந்த வீரன், சத்திரியர்கள் குலத்தில் இவனுக்கு இணையான வீரன் வந்து இன்றைக்கும் பிறக்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு இணையா ஒரு சிறப்பான வீரன், இவனுக்கு இணையான யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு வந்து வேர்க்கவே மாட்டேக்குது, போரில் எவ்வளோ நாள் போர் செஞ்சாலும் எவ்வளோ நேரம் போர் செஞ்சாலும் வேர்க்கவே மாட்டேக்குது, அவன் வந்து யாருக்கிட்ட அடிபட்டாலும் நடுங்கவே மாட்டேங்கிறான், அந்த மாதிரி சிறப்பாக போர் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் வந்து அர்ஜுனனை பற்றி கர்ணன் சொல்கிறது. அதுக்கடுத்து அவனுடைய கணைகள் வந்து அவனுடைய வில்லிலிருந்து ஏவப்பட்டு 2 மைல் தூரத்து வரைக்கும் தாக்குது, 2 மைல் தூரம் போய் அவனுடைய கணைகள் போய் விழுது. இன்னொரு பக்கம் அவனுக்கு தேரோட்டுற கிருஷ்ணன் அந்த கணைகள் கீழே போய் விழுறதுக்குள்ள எதிரியை தாக்குறதுக்குள்ள குதிரைகளை 2 மைல் தூரம் கொண்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது அர்ஜுனன் ரொம்ப சிறப்பானவன், அவனுக்கு இணையா தேர் ஓட்டுற அளவுக்கு கிருஷ்ணன் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அர்ஜுனன் தனியா வந்தாலே நம்மளால எதுக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமான காரியமா இருக்கும். இன்னொரு பக்கம் அவன் வந்து கிருஷ்ணன்கிற ஒரு கவசத்தை மாட்டிக்கிட்டு வந்திருக்கான், அதனால அவனை எதுக்குறது ரொம்ப கஷ்டமான காரியம், அது இயலாத காரியம். இவர்கள் ரெண்டு பேரையும் தேரில் பார்க்கும்போது, அவர்கள் என்னை எதிர்த்து வர்றதை பார்க்கும்போது எனக்குள்ளேயும் பயம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் வந்து கர்ணனே சொல்கிறது, நானே எதையும் எக்ஸ்ட்ரா பிட்டிங் சொல்லலை, கர்ணனே வந்து சொல்கிறான் எனக்குள்ளேயும் பயம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பழைய மகாபாரதத்தில் 1988 பிஆர் சோப்ரா மகாபாரதம் அப்படின்னு யூடியூப்பில் தேடினீங்கன்னா கிடைக்கும். அதில் இந்த 17வது நாள் போரில் அர்ஜுனன் கர்ணன் எதிர்த்து வருவான். அப்போது சல்லியன்கிட்ட வந்து கர்ணன் வந்து சொல்கிறான், ஓ பாத்திரா மத்திர நரேஷ், அர்ஜுனன் 4 குதிரைகள் போட்டின ஒரு தேரில் கிருஷ்ணனை சாரதியாக வச்சுக்கிட்டு போரிட வரான். இப்படி போரிட வர்ற அவனை பார்க்கும்போது மகாதேவரை தவிர வேற எல்லாருக்கும் மனசுக்குள்ளே பயம் வந்துடும், அந்த மாதிரியான ஒரு சிறப்பான வீரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டிவி சீரியலில் வந்து கர்ணன் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ சல்லியன் கேட்பான், உனக்குள்ள பயம் வந்துருச்சா கர்ணா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு கர்ணன் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னா, கல்லால் செய்யப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள மட்டும்தான் பயம் இருக்காது, மற்ற எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்ணன் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா, பயம் எனக்குள்ளேயும் இருக்குது, இருந்தாலும் நான் போர் செய்யணும், போர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் கர்ணன் சொன்னதாக இருக்கும். அதே மாதிரியான வார்த்தைகள் தான் இங்கேயும் வந்து இருக்குது. இப்போது அவன் வந்து இப்படி சொல்கிறான், எனக்குள்ளேயும் பயம் வருது அப்படின்னு. அதுக்கு பிறகு அர்ஜுனனே முதன்மையான வீரன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி அர்ஜுனனை பற்றிய புகழ்மொழிகள் எல்லாத்தையும் கர்ணன் சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறான் அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கணும். இந்த புகழ்மொழிகள்லாம் ரெண்டாவது, அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். கிருபர் கிருதவர்மா சகுனி துச்சாதனன் இந்த மாதிரி எல்லார்ட்டையும் வந்து சொல்கிறான், ஓ கிருபரே கிருதவர்மா சகுனி, நீங்கள் ஒரு படை வீரர்களை திரட்டிக்கிட்டு போய் அர்ஜுனனை எதிர்த்துன்னு தாக்குங்க, அர்ஜுனன் கிட்ட வர்றதுக்குள்ளே அவனை எதிர்த்துன்னு தாக்குங்க, அவன் வந்து அதிகமான பேரை தாக்கி அவன் களைப்படையணும், அவன் களைப்படைஞ்ச பிறகு அவனுடைய குதிரைகள் களைப்படைஞ்ச பிறகு நம்ம அவனை கடைசியில் தாக்கி சாயங்காலம் போல் கொல்லணும், இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவர்கள் ரெண்டு பேரும் களைப்படையட்டும், அதுக்கு பிறகு நம்ம அவர்களை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அனுப்புகிறான். இப்போது அந்த எல்லாரும் வந்து யார், கிருபர் கிருதவர்மா சகுனி இன்னும் மற்ற பலர்கள் எல்லாரும் வந்துன்னு அர்ஜுனனை தாக்குறாங்க. ஆனால் அர்ஜுனன் அசராம் அவர்கள் எல்லாரையும் தாக்குறான், அஸ்வத்தாமனோட குதிரைகளை வந்து கொல்றான், சாரதியை கொல்றான், வில்லன் நொறுக்கிறான். அதுக்கு பிறகு கிருபாச்சாரியார் ஒரு பக்கம் வந்து பீடிக்கப்படுறார் அர்ஜுனனால் தாக்கப்பட்டு. அதுக்கடுத்து அர்ஜுனன் துரியோதனோட வில்ல அறுக்கிறான், கொடிமரத்தை ஓடிக்கிறான். அதுக்கடுத்து கிருதவர்மாவோட குதிரைகளை கொல்றான், கொடிமரத்தை அறுக்கிறான். இந்த மாதிரி தன்னை எதிர்த்து வந்த எல்லா வீரர்களையும் தோற்கடிச்சிட்டு முன்னேறி போறான். முன்னேறி போய் அவனை எதிர்த்து நிற்க வீரர்கள் எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வீரர்கள் எல்லாரையும் அழிச்சு அவனை போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீரர்கள் எல்லாருக்கும், அதாவது அந்த பெரிய வீரர்கள் சின்ன வீரர்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய தோல்வியை உணர்த்துறதுக்காக அவர்களை வலம் வந்து சுத்துறான் கிருஷ்ணன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன், ஒரு வீரனை வந்து வலப்பக்கமாக வந்து சுத்தினான் அப்படின்னா அவனை இழிவுபடுத்துகிற மாதிரி, அவனை தோத்துட்டான்னு சொல்லி சிம்பாலிக்கலாக காட்டுற மாதிரி, அந்த மாதிரி வலம் வந்து சுத்துறான் கிருஷ்ணன். இப்போ அதுக்கு அடுத்து அர்ஜுனனுக்கு துணைக்கி பின்னாலேயே சாத்தியகி சிகண்டி நகுலன் சகாதேவன் இவர்கள் எல்லாரும் வந்து நின்று மற்ற வீரர்களை தாக்குறாங்க. இந்த மாதிரியா ரெண்டு படைக்கும் இடையில ஒரு கடுமையான போர் நடக்குது, ஒரு பேரழிவு வந்து உருவாகுது. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.